பெண்களுக்கும் உடம்பு பலகீனம், சர்க்கரை நோயினால் கூட வரும். சர்க்கரை நோயினால் இரவு தூக்கம் இல்லாமல் யூரின் அடிக்கடி போகிறதுனால உடம்பு பலகீனமாகும். தண்ணி தாகம் எடுக்கும் நைட்டு, அப்புறம் பசியும் தாறுமாறு எடுத்துரும். நைட்டு 2 மணி 3 மணிக்கெல்லாம் பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஹைப்பர் அசிடிட்டியாக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதிகமாக செக்ரிஷன் ஆகி அதுவே கேஸ்ட்ரிக் அல்சர் ஆகிடும். அப்போ சர்க்கரை நோய் உள்ளவங்க என்ன செய்யணும், இரவில் சப்பாத்தி கோதுமை தோசை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சப்போஸ் வயசானவங்களுக்கு டாக்டர் இப்படி சப்பாத்தி ஜீரணம் ஆகலை, அப்போ கம்பரிசி இருக்குது இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதனால் நைட்டுக்கு சாப்பாடு கொஞ்சம் லேட் நைட்டாக கூட விடிய காலம் கூட ஏதாவது என்ன செய்யலாம், கொஞ்சம் ரெண்டு கம்பரிசியில் இட்லி இல்லை கோதுமையில் ஏதாவது ஒரு தோசை. இப்போ நைட்டு ஒரு மணிக்கு 2 மணிக்கு பசி எடுக்கு, 1 மணி 2 மணிக்கு பசி எடுத்துருது, 3 மணிக்கு கூட பசி எடுத்துருது. அப்போ ரொம்ப நேரம் பசி இல்லாமல் வச்சுருந்தோம்னா குடலில் புண்ணு வர ஆரம்பிச்சிடும், வயிற்று வலி வர ஆரம்பிச்சிடும், கேஸ்ட்ரிக் அல்சர் ஆகிடும். ஹைப்பர் அசிட்னால கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து சர்க்கரை நோயினால் அதிக பசி ஏற்பட்டு யூரின் அடிக்கடி போகிறதுனால ஒன்று, ரெண்டாவது இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாத ஒன்று, அடுத்தால வந்து என்னது பசி அதிகமாக எடுக்கிறதுனால குடல் புண் வர்றது ஒன்று சகஜமாயிருது. இதுக்கெல்லாம் சித்த மருத்துவத்தில் வந்து சில மாவுகள் இந்த மாதிரி கஞ்சிகள்லாம் இருக்குது, நவதானிகள் அதை பயன்படுத்திக்கலாம். ஆண்டனி சித்தா மெடிக்கல் டாக்டர் ஜே ஜான்சன் பிஎஸ்எம்எஸ் 14/15 அக்பராபாத் 2வது கோடம்பாக்கம் சென்னை 24. அனைத்து நோய்களுக்கும் தீர்வு உண்டு, ஆண்களுக்கு பெண்களுக்கு. சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அனைவருக்கும் தீர்வு உண்டு. கவலைப்படாங்க, சங்கடப்படாங்க, வேதனைப்படாங்க. 9841059194, 9841069194. மீண்டும் இன்னொரு சிக்கல் என்ன கேட்டிங்கன்னா, சர்க்கரை நோய் இருக்கிறனால திருமணம் முடிந்தவர்கள், குழந்தை இல்லாத தமிழர், குழந்தை இருக்கிறவங்க கூட ஆண்மை சம்பந்தப்பட்ட உறுப்பு விரப்புத்தன்மை இல்லை, நீண்ட நேரம் உடல் பண்ண முடியல, விந்து முந்துது, மனைவியை திருப்திப்படுத்த முடியல, அதற்கும் தீர்வு உண்டு, கவலைப்படாங்க. நன்றி, வணக்கம்.